ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் குட்டி விளாக் தான், சரியா? போட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் விளாகோட வரேன். இன்னைக்கு சண்டேங்கிறனால நான் வந்து ஒரு குட்டி மினி விளாக் வந்து காலையில வந்து கூழ் காய்ச்சி குடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்போ அதில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஏமா காலையில வந்து டல்லா இருந்தீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தீங்க, இப்போ அகெயின் வந்து ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுனால கொஞ்சம் தலையெல்லாம் இழுத்துட்டு போயிருந்தேன். ஆல்ரெடி டல்லாக இருக்கு அப்படின்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லை, சரியா? ஃபங்க்ஷன் வந்து முடித்ததுலேருந்து ஹெல்த் வந்து சரியாகவே இல்லை. நேற்று வந்து தைராய்டு செக்கப்பு, கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர் எல்லாமே டெஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நேற்று ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தேன். என்னன்னு தெரியல, அடிக்கடி வந்து ஃபேஸ் கொஞ்சம் திடீர்னு வீங்குது, கால் கை எல்லாமே கொஞ்சம் வீங்குது, பார்த்துக்கோங்க. தைராய்டு வந்து நேற்று செக் பண்ணிவிட்டு பாதி, அதாவது நான் முத வந்து ரொம்ப ஹையாக இருக்குனாங்க, இப்போ வந்து ஓரளவு வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பிபி லெவல் வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து 120/80 இருக்கணும்னு நினைக்கேன், எனக்கு அது மட்டும் 150/90 கொஞ்சம் வந்து கூட இருக்குது பிபி. வந்து டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் ஃபுட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணால் அது வந்து க்யூர் ஆயிரும், மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து இப்போ சாப்பாடு எவ்வளவோ வந்து கம்மி பண்ணியாச்சு, பட் அது கொஞ்சம் வந்து கூட இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரான அந்த கால்வலி, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பெயின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கையை தூக்கவே முடியல, தசை இறுக்கம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஹெல்த் அதாவது ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஷன் தான் மைண்ட்வாங்க, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய உள்ள இன்னர் ஹார்ட்டில் வந்து உள்ள வெளிப்பாடு தான் வெளியே வந்து பிரைட்டாக வந்து தெரியும். ஸோ உடம்பு வந்து சரியில்லாததுனால வெளியே வந்து கொஞ்சம் டல்னஸ் வந்து தெரியுது, பட் போயிரு சரியாயிரும். நாளைக்கு வந்து ஸ்கூல் தொடங்குது, அதனால் ஸோ எல்லாருக்குமே வந்து என்னென்னா உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும், அதை வந்து நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணணும், எல்லோரும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணணும், சரியா? என்ன அப்படின்னா, நாளைக்கு ஃபஸ்ட் டே அப்படின்னோடனே என்ன நடக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். டீச்சர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் திருத்திட்டு வருவாங்க. ஸோ பேப்பர் வாங்குறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், அப்படிதானே? இப்போ வந்து இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் என் ஏஜ் எல்லாருமே வந்து அந்த ஏஜை கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து எதிர்பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டே வந்து டீச்சர் பேப்பர் கொடுக்கும்போது பயங்கர காண்டில் இருப்பாங்க, அதாவது திருத்தாதவங்களுக்குலாம் அடி கொடுப்பாங்க, அப்படிதானே தோப்புக்கூரனை போட சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டே நம்ம போனால் அந்த கோபத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு நாள் கழித்து ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து லீவ் எடுக்கும். பட் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போகலை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேப்பரை வாங்குவோம். டீச்சர் சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் வந்து இல்லை டோட்டல் மிஸ்டேக், இல்லை எதுலையா மார்க் போடாமல் இருந்தால் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மார்க் வாங்கிக்குவாங்க அப்படிம்பாங்க. சிலர் வந்து வாங்குவா, சிலர் வந்து என்ன பண்ண மாட்டானா, வாங்காமல் நம்மளோட டோட்டல் கூடிடுவாளோ, ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் ரேங்க் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சரியா? அதை வந்து பார்க்காமே வச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கண்டிப்பாக நம்ம போகணும், நம்ம விடுபட்ட மதிப்பெண்களை வாங்குறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து நாங்களாம் போயிருக்கோம். நீங்கள் வந்து என்ன மாதிரி, இல்லை லேட்டாக போய் அடியிலேருந்து தப்புவீங்களா, என்ன மாதிரி ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகும்போது எப்படி எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி நீங்கள் வந்து இதில் வந்து சொல்லுங்கள், சரியா? நானும் இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டேன், உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் மீதி பேப்பர்ஸ் வந்து கிடக்கு, உட்காந்துருந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, கம்மியாக தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்காங்க. ஃபஸ்ட் அடியில் என்ன ஃபங்க்ஷன், என்ன இது எல்லாம் வந்து ஆண்டு விழா எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கேர்ள்ஸ் வந்து ஸ்டடீஸ்லேயும் கரெக்டாக இருக்கா. பட் வந்து பாய்ஸ் வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு வந்து தெரியலப்பட்டிருக்காங்க. அவனுங்க தான் கொஞ்சம் வீக்காக வந்து பண்ணியிருக்கானுங்க. இன்னும் போக போக அவங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட கவனம் வந்து செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா, காட்டவா? பேப்பர் திருத்துறதுக்கு பேட் இல்லை நண்பர்களே. ஸோ பேட் இல்லைனால இந்த இதை தான் வச்சு கீழே வச்சு பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்க்கலாமா, என்ன சாப்பாடு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரியா? என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க.
பேப்பர் திருத்துற வேலை வேறு இருக்குது. நாளைக்கு தேவை எல்லாமே எடுத்து வைக்கணுமா? சாதம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சுக்கா மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரல் வாங்கினாங்களாம், உனக்காக வாங்கினோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரசம். சரியா, இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி வச்சுட்டேன், எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. ரசம் ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் ஈரல் குட்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சுக்கா. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மாவுடைய சமையல் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு, இந்த சிக்கன், இது எல்லாமே வேறு லெவலில் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுடைய சமையலுக்கு வந்து நிறைய பேர் அடிக்ட்டு, அது எல்லாமே சாப்பிட்டு அந்த தெம்பில் தான் இன்றைக்கி வந்து நல்லா தெம்பாக வந்து இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஈரல் வந்து ஒரு பீஸ் வச்சு வேறு லெவலில் இருக்குது. அதுமாரி சிக்கன் வந்து எங்கள் அம்மா நிறைய டைப்பில் வைப்பாங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வச்சுருக்கிறது நாட்டுக்கோழி சிக்கன் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தாலும், நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணி வச்சு நம்மளை கேர் பண்ணுவாங்க. படிமா, இதை குடிமா, இதை சாப்பிடுமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போவும் வந்து எங்கள் அம்மா வந்து வேலை இருக்குது அப்படி சொன்னோடனே அவங்க வந்து பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது. எந்த வயசானாலும் அம்மா அம்மா தான். சரி, இந்த குட்டி விழாக்க பாருங்கள். நம்ம ஈவினிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து சாரியோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து போடுறேன். சரியா, அதுமாதிரி நீங்கள் வந்து அப்போ உள்ளவங்கன்னா என்னெல்லாம் எப்படிலாம் மார்க் வாங்கியிருந்தீங்க அதெல்லாம் வந்து போடுங்க. நானும் வந்து என்னுடைய ஸ்டடீஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், எவ்வளோ மார்க்கு அதெல்லாமே. ஓகேவா? என்னென்னு தெரியுமா, ரசம் வந்து யார் வந்து பர்ஃபெக்டாக வைக்காங்களோ அவங்க வந்து சிறந்த ஒரு குக்காக இருப்பாங்களாம். சரியா, எங்கள் அம்மா ரசத்தை அப்படியே நான் குடிச்சிட்ருக்கேன். அதேமாரி நானுமே வந்து ரசம் சூப்பராக வைப்பேன். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ரசத்தோட நான் வைக்கிற ரசம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டு ரசம் குடித்தோம்னா நல்ல ஜீரண சக்தி அதுக்கு வந்து நல்லது. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ரசம் சாதமும் வந்து சேர்த்து சாப்பிடுங்க. சரியா, பார்த்தீங்களா நண்பர்களே, அம்மா சமையல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பாத்திரத்தையுமே என்ன பண்ணிட்டேன், நல்லா வலிச்சு நக்கிட்டேன் நண்பர்களே. செம்ம டேஸ்ட், ஒரு புடி பிடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க பாத்திரத்தை, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வலிச்சு நக்கிட்டேன். கையில் கூட ஒன்றும் இல்லை, கையில் ரசம் மட்டும்தான் இருக்குது. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து தண்ணி மட்டும் கோரி வைக்காமல் போயிட்டாங்க நண்பர்களே. தண்ணி கோரி வச்சுருக்கணும்ல, உட்காந்த இடத்துல பிள்ளை சாப்பிட்டுட்ட பேப்பர் திருத்திட்டு அப்படின்ட்டு தண்ணி மட்டும் கோரி வைக்காமல் போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மேலே கோபம் எனக்கு இருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க, எல்லாருக்குமே அம்மா எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. ஆனால் நம்ம அம்மா வந்து அவசரத்துக்கு உட்கார்ந்துருந்துட்டு, எம்மா கொஞ்சம் தினம் போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா, எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் அந்த தாய்க்கே உரிய, நானாலும் அப்படி தான். என் பிள்ளைகளுக்கு வந்து உளுந்து விழுந்து செய்யணும்னு நினைப்பேன், இப்படி எனக்கு ஒன்றுன்னு கேட்கும்போது செய்ய மாட்டாங்க. அதேமாதிரி இந்த வயசு ஆனாலும் எங்கள் அம்மா எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க, தண்ணி வைக்கலையேன்னு சொல்லிட்டு வேற நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுடைய நல்ல அழகான உங்கள் அம்மா கூட உள்ள அவங்க மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதில் நல்ல நிகழ்வுகள் நிறைய இதுகளை வந்து நான் அடுத்த வீடியோவில் எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணி நான் பேசுகிறேன். ஓகேவா?